today or die. Between Malaysia and India is ever in a
வெரி குட் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன் கோயிங் ஆன் ஃபார் சோ லாங். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நேச்சர், மலேசியா வந்து இஸ் அ ட்ரூலி மல்டி டைவர்ஸ், மல்டி ரேஷியல், மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி. இதனால் என்ன பயன்னா, இங்கே உள்ள இந்தியன் மாணவர்கள் வந்து மலேசியாவில் வந்து அங்கே இந்தியர்கள் டயஸ்பாரா இருக்கிறனால, அதுவும் நிறைய தமிழ் பேசுகிறவங்க அங்கே இருக்கிறனால, நீங்கள் போனீங்கன்னா எவ்ரிவே யூ கேன் சி யூ வில் பி வெல்கம் அண்ட் ஹோம்லி. ஐதர் தி ஸ்பீக் தமிழ் ஆர் தி ஸ்பீக் இங்கிலீஷ், இது ரெண்டும். அண்ட் தென் அடாப்டபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி வெரி குயிக். அண்ட் தென் அது அது என்ன ஆகும்னா, பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சந்தோஷம் தானே. இங்குள்ள பேரண்ட்ஸ்க்கும் என்ன, அவங்க குழந்தைங்களை அமைச்சு வச்சாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஏதோ ரிலேஷன்ஸ் இருக்கும், அங்கே வந்து ஒரு அளவு கண்காணிச்சுக்குவாங்க, பார்த்துக்குவாங்க மலேசியாவில். இது நிறையா இந்த மாதிரி தொடர்பெலாம் இருக்கும் பீப்புள் டு பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கம்பேர்ட் டு சென்டிங் டு கண்ட்ரி தட் இஸ் நாட் ஃபெமிலியர் வித் த கல்ச்சர். ஸோ மலேசியா ஆஸ் எஜுகேஷன் ஹப் ஆஃபர்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்குள்ள பேரண்ட்ஸ் வந்து கேன் டேக் திஸ் அட்வான்டேஜ் டுடே. இன்றைக்கி வந்து அது பல வகையில் வந்து அந்த படத்தை திரட்டி மலேசியா மாதிரி ஒரு நாட்டில் போயிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்கறதுக்கு வந்து நல்ல வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அப்புறம் அந்த பேங்கர்ஸ் எல்லாம் வந்து வி ஹவ் ஆஸ்க் தெம் டு கம் லேட்டர் ஆன், ஐ திங்க் தே மைட் கம். ஸோ டு ஷோகேஸ், ஐ மீன் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வாட் யார் ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் ஐ ஹோப் ஆல் திஸ் வில் மேக் மலேசியா வைப்ரண்ட், ஓகே, டைவர்ஸ் கண்ட்ரி, ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு எஜுகேஷன். வி ஹவ் அஸ் ஐ சேட் நம்ம ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வைட் வி ஹவ் அவர் யூனிவர்சிட்டிஸ் ஆர் வெரி அப் டு த டைம். நிறைய காசஸ் வந்து அப் டு த கரண்ட் டைமில் தான் ரன், ஐ மீன் த கண்டென்ட் இட் செல்ஃப். மெனி ஆஃப் தெம், மெனி யூனிவர்சிட்டிஸ் டூ ஹாவ் குட் ப்ரோக்ராம்ஸ் அக்கார்டிங் டு த கரண்ட் டைம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஒன்று வந்து நேற்று அப்புறம் நீங்கள் பாருங்கள், ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் மலேசியாவில். யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆஃபர் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், யூ கேன் சி வெப்சைட்லையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் விஜுவல்ஸ்லாம் காட்டுறாங்க, நீங்கள் இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். தே ஃபெசிலிட்டிஸ் டாப் நாச், ஈக்குவலன் டு எனி யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, யூகே, இந்த இதில் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு நோ. மலேசியா ஆஃபர்ஸ் அ வெரி குட் டெஸ்டினேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அண்ட் so I like everyone to take advantage this opportunity to learn about studying in Malaysia. And inga ulla maanavargala onnu ipo ulla maanavargal varla expected 11 manikku mela da varuvaanga. So let's see avanga vandu create an environment where they can get all the information and so study here. And parents la, the parents should come with them to explore this thing, and media can play important role. அது பாருங்கள் நீங்கள் உங்களோட முயற்சியிலேருந்து எப்படி வந்து ஈவன் ஆஃப்டர் திஸ் கூடயும் உங்களோட சோஷியல் மீடியா ஃபீட்லேயோ அது வந்து அனௌன்ஸ் பண்ணலையோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கள். லெட் டம் டு கம், பிகாஸ் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கிறவங்களால லெட் ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ சி ஹவ் த க்ரௌட் டர்ன் அவுட் வில் பி. ஓகே, ஸோ வித் தட் ஐ லைக் டு கன்க்ளூட் த ரிமார்க் டுடே. And I wish study in Malaysia and education in Malaysia, global services and the universities here, all the best in their quest to recruit students and make Malaysia a premier education hub. Thank you. Welcome. And also from studyinmalaysia.net, Mr. Prashant, to come to the front so that we can inaugurate the session. We can do the lamp lighting ceremony now. Please welcome all. Ladies and gentlemen, first of all, a very warm welcome to Study in Malaysia Education Fair here in Chennai. So it's a pleasure to see all of you gather here today, eager to explore the wonderful opportunities that Malaysia has to offer in education. First and foremost, I would like to extend my gratitude to all students. We have parents,
educators and also representatives from various Malaysian institutions who have taken your time to come to Chennai and also to support EMGS initiative in promoting Malaysia higher education in India and globally. Not to forget, I would like to also express my sincere thanks, okay, to Consulate General of Malaysia in Chennai, okay, for their support in also promoting Malaysia higher education in Chennai and also the southern region of India. Malaysia, with its rich cultural heritage, vibrant communities and excellent academic institutions, has become a preferred destination for students seeking quality education beyond borders. With a diverse range of programs and courses offered in the fields such as engineering, medicines, business and arts, technology, Malaysia universities cater to a wide array of interests and career opportunities. As of now, Malaysia, we host more than 130,000 international students from more than 100 countries. And India also is one of the important markets for us, and the Indian student made up the fifth largest international students community in Malaysia. And we hope that with collaboration efforts between the Ministry of Higher Education, EMGS, and our Consulate General here, Consulate General of Malaysia here in Chennai, we hope that the number of Indian students in Malaysia will be increased over the years, because we set target for this year to receive about 3,500 applications of students from India. Okay, for your information, last year we received about 1,900 applications of the students from India. So our target is almost double. So there are a lot of work to be done. Okay, there are a lot of strategies, okay, to be discussed. So that's why we organize this kind of exhibitions. In Chennai, it's just a start. Okay, basically this is our first EMGS Study in Malaysia Education Fair in India. Okay, and after we are going to Vijayawada on Monday and also to Hyderabad, and then we will continue our study in Malaysia Education Fair, perhaps in smaller cities. In Tamil Nadu, okay, as our discussion with Consul General previously, and also we would like to explore the recruitment opportunities in the northern region also, because based on the data we receive, aside from Chennai, Hyderabad, we also receive a lot of applications from New Delhi, okay, and. The aside from recruitment fairs, I think we also crafted a couple of networking program. Okay, like what we did last night in collaboration with our Consul General in Chennai, the networking dinner with important stakeholders in Chennai. We will continue to do the same in Vijayawada and also Hyderabad. Okay, because to promote study in Malaysia, I think we need to engage with a lot of important partners. Okay, it's not just the universities, but recruitment agencies and also other government agencies in India and media also, because these are the important stakeholders that we need to engage, okay, to spread information about study in Malaysia. And we hope that our universities take this advantage and platform that offered by MGS and our consulate to engage and discuss with the stakeholders that we introduce, okay, throughout the program, throughout 10 days of our trip here in South India, okay, perhaps by discussion, by engaging with all these important stakeholders, you know, it can be fruitful to get more international students coming to Malaysia. Okay. For your information also, Malaysia is known for its affordability and high quality of life, making it attractive destinations for international students seeking quality education at an affordable price. Because based on the QS ranking, Malaysia will rank at the third most affordable cities
for the students. So I think this is also one of the advantage that our country has, aside from the quality education offered by Malaysian universities. We have 5 universities currently in the top 200 QS ranking. I think if you look by subject, the QS subject also, we have more than 50 universities whereby their subject rank in the top 100 in the world. Okay, for your information, we are excel in Islamic studies, for example, and also engineering, electrical engineering, petroleum engineering, business also. We do have a couple of good universities, okay, that excel in this field. I think this is the key area that we need to promote whenever we do the promotion throughout our important market. Okay. So for all the guests that are present here, I encourage you to engage with the representative from Malaysia universities. You can ask the question and explore the various study options available in Malaysia. Whether you are considering undergraduate, postgraduate or research program, you will find wealth of opportunities to pursue your academic and professional goals in Malaysia. So with that, once again, welcome to Study in Malaysia Education Fair Chennai. And I wish you all the best in your pursuit of higher education. Thank you. Tarunal Kumar, Consul General Malaysia to South India, based in Chennai. இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி வந்து ஸ்டடி இன் மலேசியா ப்ரொமோஷன் இவெண்ட். இந்த மிஷனுக்கு என்ன நோக்கம்னா வந்து மலேசியா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு எடுகேஷன் ஆப்பாக வந்து இயங்கிகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து இந்தியா மார்க்கெட் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 யூனிவர்சிட்டி வித் எடுகேஷன் மலேசியா குளோபல் சர்வீசஸ் இங்கே வந்து இந்த மிஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த மிஷன் வந்து தே கோண்டு இது வந்து சவுத் இந்தியா கவு பண்ணுவாங்க, சென்னை முதல்ல, அதுக்கப்புறம் விஜயவாடா, அதுக்கப்புறம் ஹைதராபாத். மலேசியா வந்து உங்களுக்காக தெரியும் இஸ் அ மிடில் ஹை இன்கம் நேஷன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டாப் நாச் தான், நல்லா ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஃபெசிலிட்டி இருக்காங்க. ஸோ நிறைய நாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து ஹையர் எடுகேஷன் பண்ணிட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த வகையில் வந்து இந்தியாவிலே செய்கிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒரு 1100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் எடுகேஷன் குளோபல் சர்வீசஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்க ஒரு பிளான் போட்டு இன்னும் கொஞ்சம் திட்டம் போட்டு இன்னும் இந்த அதிகமாக ஒரு 3500 ஸ்டூடெண்ட்க்கு மேலே இந்த வருஷம் ரெக்ரூட் பண்ண திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கான்சுலேட் ஜெனரல் மலேசியா நாங்கள் எந்த வகையில் ஒத்துழைக்கணுமோ அவங்களுக்கு ஒத்துழைச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடத்தி அதுக்கான தகவல்லாம் கொடுத்து யூனிவர்சிட்டிகளை வர வச்சு மலேசியாவுக்கு மலேசியன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்து இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா ஒரு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி. MGS, which is the agency under the Ministry of Higher Education Malaysia. And for today's event, we bring 8 Malaysian universities coming to Chennai from government and private universities. The objective of our event today to promote Malaysia as a study destination to Indian students. So after our events in Chennai, we will be traveling to Vijayawada and also to Hyderabad, okay, for another Study in Malaysia Education Fair. India is one of our important partners for higher educations, and over the years we see that there are growing interest among Indian students to choose Malaysia as their study abroad destinations. Okay, this because of several reasons that Malaysia can offer to all international students. First and foremost is the affordability, because the living costs and also tuition fees in Malaysia are very affordable compared to other study destinations. Malaysia ranked as a third most affordable city for the students based on the QS ranking. And aside from that, Malaysia also, we offer very good quality educations. We have 5 Malaysia universities ranked in the top 200 QS ranking. And our universities also, we offer very good facilities, okay, very good facilities, accommodation, and top-notch sports facilities also to all international students. And besides from that, Malaysia also, we are multicultural countries. So when the students come into Malaysia, they can explore different culture, different practices,
different religions, so you know this can give more exposure to international students when they enter the working environment after their graduations. So we hope that the students from India can consider to choose Malaysia as your next study destination, because Malaysia has a lot of things to offer to all international students. So with that, thank you so much. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die.